வியூவர்ஸ், தமிழ் சினிமாவில் ஒரு காலகட்டத்தில் திடீரென்று நடிகராக மாறி மக்கள் மனதில் நீங்கா இடத்தை பிடித்துவிட்டு திடீரென்று மாயமாயி போன ஒரு நடிகரை பற்றி தான் பார்க்க போகிறோம். அவர்தான் நடிகர் விக்னேஷ். இவரை அடையாளம் கூற வேண்டும் என்றால் 90களில் வெளிவந்த பொங்கலோ பொங்கல் என்கிற படத்தில் ஹீரோவாக அறிமுகமானார். அதில் துணையாக விவேக், வடிவேலு, சார்லி போன்ற முன்னணி நடிகர்கள் நடித்திருந்தனர். இந்த படம் மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தது. அதைத் தொடர்ந்து பல தமிழ் படங்களை நடித்து மக்கள் மனதில் நீங்கா இடம் பிடித்தார். சமீபத்தில் இவர் தனியார் தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டி ஒன்றில் இவரிடம் பல கேள்விகள் கேட்கப்பட்டது. அப்பொழுது முக்கியமான கேள்வி ஒன்று கேட்கப்பட்டது. உங்களுக்கு சினிமா வாய்ப்பு எப்படி கிடைத்தது, எப்படி சினிமாவில் நுழைந்தீர்கள் என்று கேட்ட கேள்விக்கு அவர் கூறிய பதில் என்னவென்றால், படிக்கும்போது எப்படியாவது சென்னைக்கு போய் நடிகராக வேண்டும் என்பது என்னுடைய லட்சியமாக இருந்தது. ஒரு நல்ல நாள் பார்த்து சென்னைக்கு கிளம்பி வந்தேன். சென்னையில் எனக்கு சொந்த பந்தம் யாரும் இல்லாததால் தங்குமிடம், உணவு என பல தேவைகள் இருந்தது. சென்னைக்கு வந்த புதிதில் ஹோட்டல் வேலை, பர்னிச்சர் கம்பெனி வேலை, சேல்ஸ்மேன் என்று செய்யாத வேலையே கிடையாது. ஒரு கட்டத்தில் நான் வந்த நோக்கமே மறந்து போகும் அளவுக்கு வேலை பழு என்னை அழுத்தியது. சொந்தமாக பிசினஸ் பண்ணினால் நமக்கு நேரமும் கிடைக்கும், சினிமாவில் வாய்ப்பும் தேடலாம் என்று தோன்றியது. அதன்படி கிண்டி தொழிற்பேட்டையில் லாட்ரி வியாபாரம் ஆரம்பித்தேன். கொஞ்சம் வருமானம் கிடைத்தது. ஆனால் கிண்டி ஏரியா என்னை சினிமாவிலிருந்து அந்நியப்படுத்துவது மாதிரி தெரிந்தது. லாட்டரி வியாபாரத்தில் கிடைத்த லாபத்தை மூலதனமாக வைத்து வடபழனியில் பீடா கடை ஆரம்பித்தேன். வியாபாரம் சூடுபிடிக்க ஆரம்பித்தது. வேலைக்கு ஒரு ஆளை அமர்த்திவிட்டு டான்ஸ், சண்டை என சினிமாவுக்காக என்னை பட்டை தீட்டிக் கொள்ள ஆரம்பித்தேன். அப்போது என் சொந்த உழைப்பில் வாங்கிய டூ வீலரில் சினிமா வாய்ப்பு கேட்க போனேன். சென்னை வந்ததும் துணி பிசினஸை டெவலப் செய்யும் விதமாக கூடுதலாக ஆட்களை நியமித்தேன். பிசினஸ் நன்றாக பிக்கப் ஆனது. அப்போது சினிமா தொடர்புகள் கிடைத்தது. அப்படித்தான் என்னுடைய முதல் படமான சின்னத்தாயி இயக்குனர் கணேஷ் ராஜாவின் பழக்கம் கிடைத்தது. அதே சமயத்தில் இயக்குனர் பாலு மகேந்திரா சாரின் அறிமுகம் கிடைத்தது. என்னை வண்ண வண்ண பூக்கள் படத்துக்காக செலக்ட் பண்ணினார். இப்போது பிரபலமாக இருக்கும் இயக்குனர் பாலா அப்போது பாலு மகேந்திராவின் உதவி இயக்குனர். பாலாவுடன் அன்று கிடைத்த நட்பு இப்போது தொடர்கிறது. சில காரணங்களால் வண்ண வண்ண பூக்கள் படத்தில் நான் நடிக்க முடியாமல் போனது. சின்னத்தாயி டேக் ஆஃப் ஆனது. ஒரு பக்கம் நடிகராக மாறினாலும் சொந்த பிசினஸ் செய்வதை தொடர்ந்தேன். ஒரு கட்டத்தில் என்னிடம் இருந்த பீடா கடை, துணிக்கடை வியாபாரத்தை என்னிடம் வேலை செய்தவர்களிடமே ஒப்படைத்து விட்டேன். சின்ன வயதிலிருந்து வேலை செய்ய வேண்டும் என்ற மனநிலை இருந்ததால் எப்போதும் என் மனதுக்குள் வேலை, பிசினஸ் என்ற சிந்தனைகள் ஓடிக்கொண்டே இருக்கும். 90களில் ஜெராக்ஸ் ஏடிஎம் பிசினஸ் பிரபலம். சென்னையில் 2 இடங்களில் அந்த வியாபாரத்தை ஆரம்பித்தேன். அதே சமயம் நான் நேசித்த சினிமாவை கை கொடுத்து ராமன், அப்துல், பொங்கலே பொங்கல், காதலி, காதல் பள்ளி, வேலை என்று வரிசையாக படங்கள் நடித்தேன். சினிமாவில் பிஸியாக இருந்தாலும் எனக்குள் இருந்தது பிசினஸ் மைண்ட் இயங்கிக் கொண்டே இருந்தது. நாம் செய்யும் வேலையில் ஒரு முன்னேற்றத்தை தடுக்கும் விதமாக 1000 தடைகள் கற்கள் வரும். ஆனால் தடை கற்களை உண்மை, நேர்மை, உழைப்பு மூலம் வெற்றி கற்களாக மாற்ற முடியும். ஒரு காலத்தில் வேலைக்காரனாக இருந்த நான் இப்போது 60 பேருக்கு வேலை கொடுத்துள்ளேன். சின்ன வயதிலிருந்தே வேலை செய்வதுதான் என் வேலை. அப்படியென்று நடிகர் விக்னேஷ் தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை முழுவதும் பகிர்ந்துள்ளார். இதை பற்றி உங்களுக்கு தோணக்கூடிய கருத்துக்களையும் மறக்காமல் கீழே பதிவிடுங்கள். நன்றி.